வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைபேச்சு. நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம பெட்ஃபியூரிங்கிற சைட்டில் நம்ம 3 மந்தில் 1 பிட்காயின் வர ஏர்ன் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு நீ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் டெய்லி போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே போடாமல் 3 மந்தில் 1 பிட்காயின் வர ஏர்ன் பண்ணுற பெரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பெட்ஃபியூரி சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கையிலேருந்து எதுவுமே நீங்கள் அமௌண்ட் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இதில் வந்து இருக்கிற நீங்கள் இதில் கிளைம் பண்ணுற ஃப்ரீயான பாக்ஸே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் கேம் விளையாடி உங்களோட அமௌண்ட்ஸை வந்து கேம் விளையாடி நீங்கள் டபுளாக வந்து ஏர்னிங் பண்ணலாம். ஸோ இதில் கேம் விளையாடுறது மூலிமா இன்னொரு பெரிய பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம சொல்கிற ஃப்ரீ பாக்ஸ். ஆல்ரெடி இதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எப்படி இதில் டிப்ஸோட எப்படி நம்ம வந்து இதில் ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து இதில் சொல்ல போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் விட்ரால் இருக்குது. பார்த்தீங்களா, விட்ரால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா வரும். அந்த ரீகேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த நீங்கள் நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த 25 சதவீதம் வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பேலன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்தில் வந்து 0.002 வரை நம்ம இல்லை பிட்காயின் வந்து ஏர்னிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு விட்ராவலும் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த விட்ராவலையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது, கரெக்டாக என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இதில் எடுத்த ஃபஸ்ட்டு விட்ராவில் தான் இது. ஸோ இதில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்லை இப்போது ஒரு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த 25 சதவீதம் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இந்த 25 சதவீதம் நீங்கள் கிளைம் பண்ணோடனே என்ன பண்ணோம்னா இதை வச்சு நீங்கள் கேம் விளையாட போடுறீங்க. ஸோ அந்த கேம் விளையாடுறத நான் எப்படி அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கேம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் கேம்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை நிறைய கேம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் விளாடும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்ஜி பிடிசியும் பிஎஃப்ஜி டோனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிஎஃப்ஜி பிடிசியும் பிஎஃப்ஜி ட்ரானையும் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்து மைனிங் ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ இல்லை மைனிங்கும் ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் கேம் விளையாடி இல்லை ஏர்னிங் வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம்னு வச்சிங்கன்னா இப்போ இந்த இதில் இருக்கிற பிளிங்கோ டைஸு கிராஷு கினோ காயின் ஸ்விப்பு அதுவே சர்க்கிள் அந்த ஸ்டேரு ஹில்லோ இந்த கேமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னா டாப் கேமு இது லாண்டா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஒரு கேமும் நீங்கள் ஒரு ஒரு தடவை ரோல் பண்ணும்போது உங்களுக்கு பிஎஃப்ஜி பிடிசி வந்து கிடைக்கும். ஸோ அந்த பிஎஃப்ஜி பிடிசி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க உங்களுக்கு பேக்வேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிட்காயின் வந்து மைனிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கிணங்கிற கேம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாஸ் இது வந்து ரிஸ்க் இல்லாத கேமு. ஸோ இதில் வந்து உங்களோட அமௌண்ட் கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் இருந்தீங்கன்னா அதில் கம்மியாகவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்மியாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமான வச்சு நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போது 2 BTC வச்சு நம்ம கேம் விளையாட போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள்னாலும் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 6 ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோ பிக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே உங்களுக்கு ஒரு பிளேஸ் வந்து செலக்ட் ஷூட் பண்ணி தந்துடும். ஸோ இது வந்து செலக்ட் பண்ண உடனே நீங்கள் ஒன்ஸ் இது பிடிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வேறு மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இல்லை நீங்கள் ஆட்டோ இருக்குது, மேனுவலில் இருக்குது, இப்போ நம்ம ஆட்டோக்கு மாற்றிக்கிடுவோம். ஓகேவா? ஆட்டோவில் வந்து இன்ஃபினிட்டி, அது வந்து எத்தனை அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏர்னிங் வர வர உங்களுக்கு இதில் ஏர்னிங் ஆகிட்டுருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் ஆனதில் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த ரெட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பிளேஸில் வந்து அந்த கா அந்த அந்த இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இல்லை ஏர்னிங். ஓகேவா? ஸோ குறைஞ்சது வந்து 2 பால் வரணும். 2 பால் வந்தால் நீங்கள் ஏர்னிங் போட்ட அமௌண்ட் வந்து இதில் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ விளையாட விளையாட உங்களுக்கு அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். ஒரு ஒரு இதுக்கும் டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். இதே 3 2 இது வந்ததுன்னா டபுளாக கிடைக்கும். 3 வந்தால் 3BBL, 4 வந்தால் 4th. இதில் கீழே உங்களுக்கு ஒரு எத்தனை பாக்ஸ் வந்துருக்கு, எத்தனை பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம். இப்போ 2 பாயிண்ட் கிடச்சதுன்னா நீங்கள் பெட் பண்ணதுலேருந்து 1.1% உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் இப்படி தான் நம்ம ஏர்னிங் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை நீங்கள் ஏர்னிங் பண்ணும்போது இல்லை நீங்கள் பாருங்கள் இந்த பிஎஃப்ஜிஎஃப்ஜியை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த பிஎஃப்ஜிஎஃப்ஜியும் மைனிங் ஆகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் கேம் விளையாட ஒரு ஒரு ரோலும் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிஎஃப்ஜி பிடிசி வந்து ரோல் ஆகி ஏர்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஸ்டாக் பண்ண போகிறீங்க. ஸ்டாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் வந்து கிளிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு சைடில் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ இது வரைக்கும்
இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 123 BTC கிட்ட வந்து ஸ்டாக்கிங் மூலயமா கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறது நம்ம சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிஇடிசி வந்து ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு டிவைடன் ஒரு ஒரு டைமும் வந்து இந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் இது வந்து ஸ்டாக்கிங் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஏர்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதில் தான் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஒரு பெர் மந்த்துக்கு பெர் டேக்கு எவ்வளோ மைனிங் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். இதே உங்கள்கிட்ட வந்து 100,000 பிஎஃப்ஜி பிடிசி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.0007 வர உங்களுக்கு கிடைக்கும். பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.0002 பிட்காயின் வர உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேமிங் விளையாடி நீங்கள் உங்களோட பிஎஃப்ஜி பிடிசி வந்து ஸ்டாக் பண்ணிக்கிங்களோ அந்த அளவுக்கு உங்களை இதில் ஏர்னிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டபுளாக உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் நீங்கள் ஏர்னிங் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணது மூலியமாகவும் ஏர்னிங் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயான பாக்ஸே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ அது மூலியமாகவும் இதில் ஏர்னிங் பண்ணி வச்சுக்கலாம், ரெஃபரல் மூலியமாகவும் ஏர்னிங் பண்ணலாம். ஸோ இதில் 100,000 பிஎஃப்ஜி பிடிசி வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆணு பிட்காயின் இவ்வளோ தருவாங்க, அதே மாதிரி ட்ரான் இவ்வளவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா USDT வந்து இவ்வளோ கிடைக்கும், அதுமாதிரி BTT வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 90% உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து இதில் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்னிங் பண்ணலாம். ஸோ அமௌண்ட் எதுவுமே நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துல நீங்கள் 1 பிட்காயின் வர நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏர்னிங் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கேம் விட விளையாடிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஎஃப்ஜி பிடிசி வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஸ்டோராக நீங்கள் இதில் ஏர்னிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் இப்படி தான் நம்ம ஏர்னிங் பண்ண போகிறோம். ஸோ இது பெஸ்ட்டு சைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃப்ரீ பிடிசி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஃப்ரீயாக வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லெவல் 1 இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பாக்ஸ் 4 பாக்ஸ்ட்டு தருவாங்க. அதே மாதிரி கேக் பாக்ஸு, அக்குவா, பர்புல் அப்படின்னு சொல்லி நிறைய பாக்ஸ் வந்து தருவாங்க. நீங்கள் அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட் ஒரு வேலை இருந்ததுனா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஏர்னிங் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து டபுளாக உங்களுக்கு வரும். ஸோ அதில் அமௌண்ட் வர வர நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் தான் அந்த பாக்ஸை வந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த 1 மந்த்தில் அந்த பாக்ஸில் நம்ம ஏர்னிங் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம இது வரைக்கும் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.40825 வரை நீங்கள் இதில் பிடிசி வந்து நீங்கள் விட்ரால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ விட்ரால் பண்ணப்பட உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏறிடும். ஸோ இதில் ஏறின உடனே நீங்கள் டெபாசிட் இருக்கு விட்ரால் இருக்குது பார்த்தீங்கன்னா விட்ரால் கொடுத்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் விட்ரால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் இப்படி தான் நம்ம வந்து ஏர்னிங் பண்ண போகிறோம். ஸோ பெஸ்ட் சைட்டு நீங்கள் இதில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லாருமே இதில் ஏர்னிங் எடுக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து இந்த இதில் ஒர்க் பண்ண மறந்துடாதீங்க. சைட்டோட லிங்க் கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூ நம்ம வந்து கிரிப்டோஸ் வந்து மைனிங் பண்ணுற அதே மாதிரி ஏர்னிங் பண்ணுற சைட்டை வந்து கண்டினியூ உங்களை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இதை இந்த சைட்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஏர்னிங் வந்து இன்னும் அதிகமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதை வந்து டெய்லி கம்யூனிட்டி டேபில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் ஷேர் அண்ட் கீப் சப்போர்ட்.